புது யுகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் நிறைய ஆன்மீக தகவல்களையும் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கும் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் துண்டாய தீமகி துருமகே பக்ரது ஓம் மங்களாய ஆதித்யோமாய சுக்கர சனிய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் சரி இப்போ முதல் கேள்வி என்னென்னா திருஷ்டி தோசம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எப்படி பண்ணுறது திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆடம்பர வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதி உன்னதமான செல்வந்தராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன திஷ்டி ஏற்படுது அப்படிங்கிறது பொதுவான ஒரு வழக்கம் தான் அந்த வகையில் அந்த திஷ்டியை வந்து நம்ம வந்து ஒரே அடியாக நிவர்த்தி பண்ண முடியாது பொதுவாக வார வாரம் நிவர்த்தி அதாவது ஏழு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் திஷ்டி சுற்றி போடக்கூடிய அமைப்பு வச்சுக்கிறது நல்லது சின்ன குழந்தையாக இருந்தது அப்படின்னா கற்பூரம் காட்டினாலே போதும் அல்லது லெமன் வந்து நம்ம லெமன் மேலே கற்பூரம் வச்சு அந்த லெமனை வந்து மூணு சுத்த சுற்றி நம்ம அதை கூட திருவிழ போட்டால் கூட திருஷ்டி விளையரும் தொழில் ஸ்தாபனம் வந்தது அப்படின்னா எலுமிச்சம்பளத்தை லெமனை வந்து கட் பண்ணி அதை வந்து நாலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணலாம் கட் பண்ணி குங்குமம் தடவி அந்த நாலு மூளையும் அதாவது நாலு திசைக்கு வீசலாம் நிறைய பேர் வந்து எலுமிச்சம்பளத்தை இரண்டாக கட் பண்ணி அதில் வந்து குங்குமம் பூசி அதை வந்து வாசலில் அதை நிலவாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துறிகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அதை விட எலுமிச்சம்பழத்தை நான்காக கட் பண்ணி நான்கு பிரிவில் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து குங்குமத்தை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த குங்குமம் வந்து அப்ளை பண்ண அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நாலா திசையிலும் நான்கு வீசி விடும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான வர வரக்கூடிய தெரிஞ்சு கண்ணில் பார்த்து வரக்கூடிய திஸ்டையை விட தெரியாமல் வரக்கூடிய திஷ்டிகளை கூட போகக்கூடிய வல்லமை இந்த லெமனுக்கு இருந்துகிட்டு இருக்கும் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வரமிளகான்னு சொல்லுவாங்க நீட்டு மிளகாய் அந்த நீட்டு மிளகாய் எடுத்து கொஞ்சம் உப்புகளை கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து வலது பக்கம் மூணு சுற்று இடது பக்கம் மூணு சுத்து சுற்றிட்டு அதை கொண்டு நெருப்பில் போடுவாங்க சாதாரணமாக ஒரு குழம்பு தாளிக்கும் பொழுதோ அல்லது வேறு வகையான சமையல் செய்யும் பொழுதோ சின்ன ஒரு தீயல் வந்தால் கூட நமக்கு இருமல் தாங்க முடியாது தும்மல் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு கைப்பிடி மிளகாயை கொண்டே நெருப்பில் போடுவாங்க நம்ம கண்ணு முன்னாடியே அத்தனை மிளகாய் நெருப்பில் எரிஞ்சிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு சிறு தும்மல் கூட வராது இதிலிருந்தே இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே குழம்புக்கு சாம்பாருக்கு பயன்படுத்துகிற அதே மிளகாய் தான் திஷ்டிக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் குழம்புக்கு பயன்படுத்தும் பொழுது சிறு ஒரு காய்ச்சல் சிறு ஒரு ஏற்பட்டால் கூட எவ்வளவோ தும்மல் வரும் ஆனால் திஷ்டி அதே மிளகாய் வந்து கையில் மூணு சுத்த சுத்தி நெருப்பில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி மிளகாய் போட்டால் கூட தும்மல் வரதில்லை அப்போ இதுலயே வந்து கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவு திஷ்டி இருக்குது அப்படிங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை கூட கிராமப்புறங்களில் செய்கிற மாதிரி நம்ம நகர்ப்புறங்களில் முடிஞ்சால் செய்யலாம் சார் இப்போ திருஷ்டி தோஷத்தை பற்றி சொல்லும்போது எலுமிச்சை பள்ளத்தை பற்றி சொன்னீங்க அதை வந்து எப்படி பயன்படுத்துறது சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வியாபார ஸ்தலங்களில் தண்ணீரில் முழுகிற மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க நிறையா தோஷத்தை விளக்கறக்காக எப்படி பயன்படுத்தலாம் எலுமிச்சியை எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுத்தலாம் எதுக்காக பொதுவாக எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் வந்து நேர டம்ளர் தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே லெமனை போட்டு வைக்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு திஷ்டி கழிக்கிறதுக்காக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது உங்களுடைய அலுவலகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய அலுவலகம் ஆடம்பரமாக இருந்தது அப்படின்னா உள்ளே வந்து அலுவலகத்தை பார்க்குறவங்க இப்படி இருந்துருக்குதே நமக்கு திஷ்டிப்பட்டது அப்படின்னா அதை தவிர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த லெமன் சம்மந்தப்பட்ட அதாவது கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் விட்டு அதில் வைக்கிற லெமன் சம்மந்தப்பட்ட திஷ்டி உங்களுக்கு வந்து நல்லது பண்ணும் அதை காப்பாற்றும் இதுவே வெளியில் இருக்கிறவங்க அதாவது வந்து பக்கத்தில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற அலுவலகத்தில் உள்ளவங்க இவர் நல்லா இருக்காரு நல்லா வாகனம் வாங்குறாரு இவருக்கு மட்டும் தொழில் நல்லா போயிட்டு இருக்குது இவருக்கு மட்டும் பணியாட்கள் வேலையாட்கள் நல்லா கிடைக்கிறாங்களேன்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெளியில் உள்ளவங்க திருஷ்டி போகணும் அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட வகையில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் ஒப்பந்தம் இருந்து அவங்களே உங்கள் மேலே புறாமப்பட்டு அல்லது நீங்கள் வந்து விசிட்டிங் கார்டோ அல்லது மெமரி பேர்டோ இந்த மாதிரி ஏதோ அடிக்கிற வெளியில் கொடுக்க முடியாது பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பொறாமப்பட்டிருந்தாலோ இந்த மாதிரி யாராவது ஒருவருடைய திருஷ்டி இருந்தால் கூட இந்த எலுமிச்சம்பளத்தை நான்காக கட் பண்ணி அந்த நான்கு எலுமிச்சை பழத்துலேயும் குங்குமத்தை வந்து தடவி அந்த எலுமிச்சை மரத்தை நான்கு திசைகளில் வீசும் பொழுது நான்காவது திசையிலிருந்து வரக்கூடிய அந்த திஷ்டி அப்படிங்கிறது எண்ணி ஏழு நாட்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது அதிகபட்சம் இருபத்தி ஏழு நாட்களுக்கு அந்த திஷ்டி கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கிறனால தான் அமாவாசை நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் சரி எலுமிச்சையில் வந்து என்ன சிறப்பு இருக்குது சார் இப்போ அம்மனுக்கு கூட எலுமிச்சையில் வந்து மாலை மாலையெல்லாம் செஞ்சு போடுவோம் இது என்ன காரணத்திற்காக இதில் என்ன சிறப்பு இருக்குங்க சார் பொதுவாக லெமன் இருக்கிற இடத்துல வந்து இருக்கிற கனிகளிலேயே ராஜ கனியாக சொல்லப்படுகிறது சாஸ்திர ரீதியாக இந்த லெமன் எலுமிச்சங்கனி தான் எலுமிச்சங்கனிக்கு தான் ராஜகனின்னு ஒரு பெயர் இருந்துட்டு இருக்கு இந்த ராஜகனியை வந்து திச்சியாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் அதே சமயம் உங்களுக்கு வந்து ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வேண்டுதலாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து கடுமையான வேண்டுதல் இருந்துன்னு கடுமையான வேண்டுதல் கடுமையான வந்து உங்களுக்கு வேறு வகையான பில்லி சுனி சம்பந்தப்பட்ட தாக்குதல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இதே எலுமிச்சமனத்தை வந்து நூலில் கோர்த்து மாலையாக வந்து கட்டி அம்மனுக்கு போடும் பொழுது அந்த அம்மனுக்கு போட்ட எலுமிச்சை மாலையை கொண்டாந்து நீங்கள் வீட்டில் அலுவலகத்தில் மாட்டும் பொழுது எவ்வளவு பெரிய கடுமையான திருஷ்டியாக இருந்தால் கூட அடுத்து எண்ணி வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்களுக்கு தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமை எலுமிச்சங்கனிக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி எலுமிச்சங்கனி வாடுனாலும் ஸ்மெல் வராது கெட்ட வாடை வராத ஒரு கனி வந்து எலுமிச்சங்கனி வாடுனால் பூ கூட புஷ்பம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாடுனதுக்கு அப்புறம் அது கெட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் எலுமிச்சங்கனி கெட்டு போகிறத கூட வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிதான் போகும் அதில் கூட கெட்ட ஸ்மெல் வராத ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த

ஒரு பெரிய பெரிய சந்திக்கும் பொழுது கையில் வந்து ஏதாவது ஒரு கனி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னதான் சுவையாக பலாப்பழம் இருந்தால் கூட சிறிய கனியாக இருக்கக்கூடிய நிறைய கூட்டம் கூடுகிற இடத்துல வந்து ஒரு பெரிய மனுஷனை சந்திக்கும் போகும்போது ஒரு விஐபி என்று சொல்லக்கூடிய சந்திக்கும் பொழுது அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க வந்து தேவையில்லாத விஷ கிருமிகள் அதாவது நோய் தொற்று கிருமிகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த தொற்று கிருமிகள் அடுத்தவங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எலுமிச்சங்கனை சந்திக்கணுங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ ஒரு பெரிய மனசால சந்திக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொற்றோ இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய தெரிஞ்சோ தெரியாத நோய் தொற்றோ ஒருவரை ஒருவர் பாதிக்காமல் இருக்கிறது இந்த எலுமிச்சங்கனை கையில் கொடுக்கும் பொழுது அந்த அந்த நோய் தொற்று பாதிக்காமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய மனசாளுக்கு எலுமிச்சங்கனையை கையில் கொடுக்கணுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு சரி இப்போ பண வரவு அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப விரும்புகிற ஒரு விஷயம் பண வரவு நிலையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் செல்வம் அப்படிங்கிறது நிலையாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா செல்வம் அப்படிங்கிற பெயரை வந்து வரக்கூடிய செல்வம் வந்து வந்துட்டு போகக்கூடியதான் செல்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல ஒரு விளையாட்டாக கூட சொல்லுவோம் நம்ம அந்த செல்வம் நிலையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகப்படி அவர் செல்வந்தராக இருக்கக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கணும் அந்த செல்வந்தராக இருக்கக்கூடிய தகுதி இருந்தால் கூட அதற்கான யோகமான அந்த நேரம் எப்போ வருது அந்த திசா எப்போ வருதுன்னு பார்க்கணும் அந்த திசா வரக்கூடிய காலங்களில் அந்த திசா எத்தனை வருஷம் இருந்துகிட்டு இருக்குதோ அத்தனை வருஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு சில பரிகாரங்கள் செல்வம் வரக்கூடிய நேரத்தில் வந்து வந்து தாம் ஒரு அமைதியாக இருந்து ஆர்ப்பாட்டம் வீட்டு செலவு அடிப்படை செலவு ஆடம்பர செலவு இந்த மாதிரி செலவுகள் பண்ணினால் கூட அதில் வந்து சாஸ்திர ரீதியான ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த செல்வம் வந்து குறையாம நிலச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கும் ஜாதகத்தை பொறுத்து ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கும் மாறுபடும் இந்த பணம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கடையில் கொடுத்தாலும் பணம் செல்லுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்தாலும் செல்லுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வங்கிகளில் கொடுத்தாலும் செல்லும் எந்த இடத்துக்கும் செல்லுதல் ஆகக்கூடிய பாக்கியம் இந்த பணத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது செல்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த செல்வம் நிலையாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பரிகாரம் பண்ண வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு பொதுவாகவே செல்வம் வந்து நமக்கு வீட்டில் வந்து நிலைக்கிறதுக்கு சின்ன பரிகாரம் இருக்கா சின்ன வழிபாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லது மாத நாட்களில் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குறது நல்லது விஞ்ஞான் சம்மந்தப்பட்ட பொருட்களில் உப்பு வைக்கிறது நல்லது மண்பானையில் உப்பு வைக்கிறது நல்லது நீங்கள் மண்பானை இப்போ பயன்படுத்தாட்டியும் பரவாயில்ல சின்ன அகல் விளக்கு மண் விளக்கு இருக்க அந்த மண் விளக்கில் உப்பு போட்டு உங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சமையல் அறையில் வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உப்பு டப்பாவில் வந்து அதாவது உப்பு போடக்கூடிய மண்பானையில் வந்து ஒரு ரூபா காயின்ஸ் போட்டு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வம் வருது அப்படிங்கிறத விட வந்த செல்வத்தை தக்க வைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி குறையாத செல்வம் வேணும்னு சொல்லி இல்லையா அந்த குறையாத செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு வந்து உப்புக்கள் வாங்கி வந்து வீட்டில் வந்து மண்மானையில் வைக்கும் போது செல்வம் கிடைக்குதுங்குறது அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி மாத நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லயே வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் தீபம் எடுத்துனீங்க அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியுடைய பார்வை அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை நம்ம சந்திக்க முடியும் சார் அடுத்த கேள்வி என்னன்னா செய்வினை அப்படிங்கிறது உண்மையாவே இருக்கா அப்படி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி நிற்கிறது செய்வினை பில்லி சூன்யம் இதுவெல்லாம் இருக்குதா அதாவது உண்மையா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமான உண்மை இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்டது பில்லி சம்மந்தப்பட்டது சூன்யம் சம்மந்தப்பட்டது செய்வினை சம்மந்தப்பட்டது வந்து நிச்சயமான உண்மை தான் உண்மை இல்லாத ஒரு சாஸ்திரம் இருக்காது நிச்சயமாக உண்மை இதுவெல்லாம் எந்தளவுக்கு உண்மையோ அதைவிட உண்மை இன்னொன்று கேட்டீங்க அப்படின்னா இந்த செய்வினை பில்லி சூன்யம் எல்லாம் எல்லாருக்குமே செய்ய முடியாது எல்லா ஜாதகத்துக்குமே வந்து பில்லி சூன்யம் பண்ண முடியாது மாந்திரிகம் பண்ண முடியாது செய்வினை பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கணும் பயப்படாமல் இருக்கணும் எல்லா ஜாதத்துக்குமே பில்லி சூன்யம் பண்ணுறாப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து அதிகார சூழ்ச்சி எவ்வளோ வந்துட்டு இருக்கு இல்லையா அதில் சாதாரணமாக ரெண்டு எழுமிச்ச மரத்தை வாங்கி ரெண்டு முட்டையை வாங்கி நம்ம வந்துட்டு பில்லி சூன்யம் பண்ணிடலாம் அப்படி பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பில்லி சூன்யம் அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்தை பண்ண முடியும் பெரும்பாலான ஜாதகத்துக்கு பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பயப்பட இருக்கலாம் சுருக்கமாக சொல்லப்படும் உண்மையா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா மனசாளுக்கும் பண்ண முடியாதுங்கிறது அதை விட உண்மை சரி இப்போ செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த ஒரு விஷயம் நடக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக நம்ம அதை எப்படி விளக்குறது சாதாரணமாகவே ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான கெடுதல் இருக்குதா பில்லி சூன்யம் இருக்குதா அல்லது மாந்திரிகம் இருக்குதா அது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதற்கப்பறம் அதற்கான பரிகாரங்கள் அதற்கான அதிதேவதை பூஜைகள் பண்ணும் பொழுது அந்த பூஜையில் வந்து பிரசன்னம் பார்க்கும் பொழுது இந்த செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யார் பண்ணியிருக்காங்க இது வந்து எந்த நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அதாவது தொழிலை மட்டும் பாதிக்குமா அல்லது உயிரை பாதிக்குமா அல்லது சந்ததிகளை பாதிக்குமா அல்லது தலைமுறை என்று சொல்லக்கூடிய வம்சாவளியவே பாதிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பரிகாரம் பண்ணும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் எவ்வளவு ஒரு கடுமையான வகையில் செய்வனை பில்லிசூனியம் பண்ணியிருந்தாலும் செஞ்சிருந்தாலும் அதை அடியோடு நிவர்த்த பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு இருக்குதுங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம் அதாவது உலகத்தில் எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்கள்லாம் பிழைக்கும் பொழுது நல்ல பூஜை பண்ணி சாமியை நம்புகிற நாம வந்து பிழைக்க முடியாமல் போயிடாது அதனால் யாரும் பயப்பட வேண்டாங்க நமக்கு செய்வனை வச்சுட்டாங்களே பில்லி சூனியம் வச்சுட்டாங்களே நம்ம குடும்பம் கெட்டு போயிருமேன்னு பயப்பட வேண்டாம் எவ்வளவு பெரிய மந்திரமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கெடுதலாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பில்லி சூனியமாக இருந்தாலும் அதை அடியோடு தவிர்த்து கிள்ளி எரிஞ்சிட்டு நீங்கள் வந்து பெருமையோடு இந்த உலகத்தில் வலம் வர முடியும் யார் உங்களுக்கு கெட்டது பண்ணினாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இருக்குதுங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் இப்போ இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிறது வந்து ஜாதகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது சாதாரணமாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் தொடர்ந்து மருத்துவ செலவு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல் வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து மருத்துவ செலவு வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத விட தொடர்ந்து வந்து தேவையில்லாத செலவுகள் வந்துட்டு இருக்கும் குடும்பத்தில் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத சூழல் வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து கெட்ட கனவுகள் சொல்லக்கூடிய கெட்ட கனவுகள் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை காட்டும் குறிப்பாக குலதெய்வத்து கோயிலுக்கு போகலான்னு புறப்பட்டீங்கன்னா குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாமல் தடை பண்ணும் அப்படி குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் போகலான்னு முயற்சி பண்ணி கூட தடை ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கெடுதல் அப்படிங்கிற அந்த பில்லி சூன்யம் இருக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னேற்பாடான வகையில் வந்து இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிகளை தேடிக்கிறது நல்லது யாராக இருந்தாலும் சில பேர் நினைக்கலாம் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்கிறீங்களே அப்போ அந்த குலதெய்வம் இந்த மாதிரி பில்லி சூன்யம் பண்ணாமல் காப்பாற்ற முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நவக உடலுக்காக சம்மந்தப்பட்ட உங்கள் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால குலதெய்வம் வந்து காப்பாற்றும் எப்படி காப்பாற்றோம்னா உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கெடுதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கெடுதல் இருக்குதுங்கிற விஷயத்தை யாராவது ஒரு சாஸ்திரிகள் மூலமாகவோ அல்லது ஜாதகம் பார்க்குறவர் மூலமாகவோ தெரியப்படுத்தும் அப்படி தெரியப்படுத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கணும் அந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குலதெய்வம் நிச்சயமா கொடுக்கும் யாராக இருந்தாலும் பில்லி சூன்யம் என்று சொல்லக்கூடிய இந்த கெட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய குல கட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு இந்த நேரத்தில் நான் மென்மையோடு சொல்ல கடமை சரி இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருந்தா தொழில் தொடங்க உகந்ததா நீங்க சொல்லுங்க பொதுவாக உலகத்தில் பிறந்த எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுறோம் ஏதாவது ஒரு சில நாட்கள் உத்தியோகம் போகிறோம் அந்த உத்தியோகம் போகக்கூடிய அமைப்புள்ள சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளி ஆகக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு அந்த முதலாளி அப்படிங்கிற பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவர் வேலைக்கு போகிறார் அப்படிங்கிறத விட இவர் உத்தியோகம் போகிறார் அப்படிங்கிறத விட அதை பத்து பணியாட்களை வச்சு அவங்களுக்கு வேலை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி லாபம் என்று சொல்லக்கூடிய உபஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்ற இடம் வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவரும் அப்படி இந்த தொழில் ரீதியான வகையில் தொழில் ஆரம்பிச்சோம் நடத்தினோம் நாலு மாதம் கழிச்சு நஷ்டம் ஆயிருச்சு மறுபடியும் வேலைக்கு வந்த மாதிரி இல்லாமல் தொழில் ரீதியான வகையில் அடுத்தடுத்து தொழில் ஆரம்பித்து தொழில் அதிபர் அப்படிங்கிற மிகப்பெரிய மேன்மை அடைய முடியும் சாஸ்திர ரீதியாக ஒரு பழமொழி இருக்குது பத்தாம் இடத்துல ஒரு பாவக்கரகமாவது இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆண்கள் ஜாதத்தில் சொல்லி வச்சுருக்குது எதற்காக அப்படின்னா பத்தாம் இடம் வந்து கிரகமே இல்லாமல் இருக்கிறத விட ஒரு பாவக்கிரகமாக இருந்துன்னு வைங்களே அவர் வந்து ஆண்கள் அந்த ஆண் வந்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் ஜெயிச்சு காட்ட முடியும் அதுவே பத்தாம் இடத்துல சுபக்கரகம் வந்தது அப்படின்னா தொழில் ரீதியான வகையில் சாதித்து காட்ட முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஜாதக ரீதியாக தொழில் அமைப்பு அப்படிங்கிறது அந்த உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் அப்படின்னா ஒருவர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போய்ட்டு அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வரக்கூடிய சம்பளத்தை வச்சு இந்த இந்த தொழில் அதாவது குடும்பத்தை நடத்தினேன் இந்த வீடு வாங்கினேன் இடம் வாங்குன்னு சொல்ல முடியும் இன்னும் சில பேர் வந்து நான் மளிகை கடை வச்சுருந்தேன் இந்த மளிகை கடை மூலமாக அவரை சம்பாதித்தேன் இதில் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நான் வந்து ஒரு விவசாயியாக இருந்தேன் இந்த விவசாயத்தை வச்சு நம்பி தான் இருந்து இந்த பால் கறந்து அதை விற்று அதில் சம்பாதிச்சு தான் குடும்பத்தை நடத்தி குழந்தைய படிக்க வச்சு இந்த சின்ன வீடு வாங்கணும்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஜீவனங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை கொடுத்துக்கிட்ருக்கோம் அந்த ஜீவனஸ்தான வலிமையாக இருந்தது அப்படின்னா இந்த தொழில் அதை ஜீவனம் அந்த ஜீவன ஸ்தானங்கிறது வலிமையாக இருக்கணும் ஆண்களுக்கு அந்த மாதிரி ஆண்கள் ஜாதத்தில் வந்து ஜீவன பத்தாம் இடம் வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா அவர் வந்து உத்தியோகமாக அல்லது தொழிலாக அல்லது வியாபாரமாக அல்லது வெளிநாட்டு வாசமாக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் தொழில் அப்படிங்கிற அமைப்பு ஒருவர் தொழிலதிபர் ஆகணும் அல்லது தொழில் முதலாளி ஆகணும் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் பத்தாம் இடம் நல்லா இருந்துட்டு இருக்கணும் ஒன்று அம்சத்தில் அல்லது நவாம்சத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சியும் கிடைக்கும் சரி இப்போ சூலம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக பார்க்கணும் இது என்ன காரணம் அதனால என்ன பாதிப்பு இப்போ கிராமப்புறங்களில் அதிகமாக பார்ப்பாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஒரு இடத்துல வந்து கிளம்புறோம்னு போய்லே ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கிழக்கு நோக்கி கிளம்புறோம் இன்றைக்கி வந்து கிழக்கு சூழமாக இருக்குது போகக்கூடாது அப்படின்ட்டு உடனே கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த சூளம் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியதில்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனத்தொகை கம்மி அன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி போட்டிங்கிறது கம்மியாக இருந்தது இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் போட்டி அதிகமாக இருந்துட்டு இருக்குது அந்த போட்டி அதிகமானதுனால பொறாமையும் அதிகமாகிட்டு இருக்குது அன்றைக்கி வந்து ஒரு உத்தியோகத்துக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புன்னு ஒன்று போட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சின்ன வயசில் வந்து பேருந்துகளுக்கு வந்து டிரைவராக ஓட்டுநர் வேணும் அப்படின்னா நிறைய பேர் போக மாட்டாங்க ஏன்னு கேட்டால் எனக்கு அந்த வேலை வேண்டாம் அதுக்கு போனோம் அப்படின்னா ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அன்றைக்கி வேலை இருந்தது ஆனால் வேலை வாய்ப்புக்கு ஆளுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு தனக்கு சொந்த வேலை இருந்துகிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து சாதாரண நீங்கள் இராணுவமாகவே இருந்தால் கூட எதுவாக இருந்தால் கூட உயிரை பணையமைக்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தால் கூட அதற்கு வந்து நாலு பேர்த்துக்கு வேலை இருக்குது அல்லது நானூறு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான்கு லட்சம் பேர் ஐந்து லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா ஒரு எதார்த்தம் அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக போட்டியும் இருக்கும் அதிகபட்சம் பொறாமையும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த சூழமெல்லாம் பார்த்து நீங்கள் இருக்க வேண்டியதில்லை அப்படி சூழம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நமக்கு கெடுதல் வரும்னு நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா சாதாரண அதுக்கு தான் அனுதினமும் பிள்ளையார் வழிபாடு அதாவது முக்கணமும் எக்கணமும் நற்கணத்தை அருளக்கூடிய பிள்ளையாரை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டால் போதும் நல்லதாக இருந்துகிட்டு பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணி கூட எனக்கு நல்லது நடக்காதுங்க மாதிரி ஒரு மனோபயம் இருந்தது அப்படின்னா அதே பிள்ளையார்க்கு முன்னாடி ஒரு தேங்காய் வாங்கி செதரகா போட்டு போட்டு போங்க எந்த சூழமும் உங்களை பாதிக்காது சொந்தமும் பந்தமும் சுற்றமும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லாம் வல்ல இந்த பிள்ளையார் அதாவது தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய பிள்ளையார் நம்ம நம்பலாம் சார் ஒரே மாதத்துல இரண்டு அமாவாசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அமாவாசையை நம்ம விரதம் கடைபிடிக்கணும் ஒரே மாதத்தில் வந்து இரண்டு அமாவாசை வந்தது அப்படின்னா அந்த மாதமே ஆகாத மாதமாக தான் சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இருந்தாலும் எந்த அமாவாசையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது வந்து நம்ம வந்து ஒரு பூஜை போடுறதுக்கோ அல்லது வேறு வகையான விரதம் இருக்கிறதுக்கெல்லாம் வழிபாடுகளுக்கு எந்த அமாவாசை அப்படின்னா முதல் அமாவாசை வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் முதல் அமாவாசை வந்து சிறப்பான அமாவாசையாக இருக்கும் முதல் அமாவாசை வந்து விரதத்துக்காகவும் வழிபாட்டுக்காகவும் ஒரு சில நெறிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்காகவும் ஒரு சில சடங்குகள் செய்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம் சார் ஒரு விஷயம் சொல்றது கேள்விப்பட்டிருக்கும் அதாவது தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அதை சொல்கிறாங்க இது என்ன காரணம் குடும்பத்தில் வந்து ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னாலோ எதிர்பாராத ஒரு நஷ்டம் இருந்தது அப்படின்னாலோ அன்றைக்கி வந்து காப்பாத்துகிறத யாருன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அப்பாவே கஷ்டப்பட முடியாது அப்பாவுக்கு வயசாச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மூத்த மகன் வந்து காப்பாற்றக்கூடிய மூத்த மகன் ஆறுதல் சொல்லக்கூடிய பொதுவாகவே கிராமப்புறங்களில் இன்னும் கூட சொல்லுவாங்க கழுத்து புருஷம் காப்பாற்றாட்டி கூட வயிற்று புரசம் காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து விளையாட்டை நினைக்கக்கூடாதுங்க கழுத்து புருஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து திருமணம் செய்த கணவர் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் கூட வயிற்று புருஷன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய முதல் மகன் தன்னை காப்பாற்றுவான் ஆறு பெண்ணை காப்பாற்றுவான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அந்த வகையில் முதல் மகன் வந்து தாய்க்கு வந்து தலைமகனாக கூட அந்த தாய்க்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கிறது த தகப்பனுடைய ஸ்தானத்தை எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த தலைமகனுக்கு இருக்கிறதாக நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி பிள்ளை அப்படிங்கிறது வந்து தகப்பனாருக்கு பொதுவாகவே பெண் குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மீது அதாவது தகப்பனார் மீது பாசம் அதிகமாக இருந்துட்டு ஆண் குழந்தைக்கு வந்து அம்மா மீது பாசம் அதிகமாக இருந்துட்டு இது இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கும் ஜாதகம் பார்க்கும்போது அது மாறுபடும் அதை பார்த்துக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த கடைசி பிள்ளை வந்து கண்டிப்பாக அப்பா மீது பாசமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா தன்னுடைய அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வளர்றது அந்த நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சகோதரர்களாக வளர்றத பார்த்துட்டு இவருக்கு ஒரு சில படிப்பனை இருந்துகிட்டு இருக்கும் அக்கம் பக்கம் பார்க்குறத விட தன்னுடைய குடும்பத்திலேயே ஒரு சில படிப்பனை இவருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த படிப்பனை இவர் பார்க்கும்பொழுது அப்பாவுடைய உண்மையான தியாகத்தை புரிஞ்சிக்கக்கூடிய அப்பாவுடைய உண்மையான அந்த குடும்ப பாசத்தை புரிஞ்சிக்கக்கூடிய அப்பாவுடைய உண்மையான உழைப்பை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்கம் இவருக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் எவ்வளவுதான் கடைப்பிள்ளை கடைக்குட்டி செல்ல குட்டியாக இருந்தால் கூட அந்த கடைக்குட்டிக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவனுடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது வசதி வாய்ப்புகளை பார்க்கும் பொழுது இதில் அப்பாவின் பங்கு எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது அம்மாவின் பங்கு எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது அம்மா அப்படிங்கிற ஆறுதல் சொல்லலாம் ஆனால் அப்பா அப்படிங்கிறது தான் தேவையான செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அப்பாவுக்கு வந்து என்றைக்குமே ஆறுதல் சொல்ல தெரியாதுங்க அதிகாரத்தை வெளிப்படுத்தி தான் தெரியும் அந்த அதிகாரத்தை கூட எதற்காக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்துட்டுக்கணும் தன்னுடைய குழந்தை அடுத்தவங்க எதுவும் பேசிடக்கூடாது தாம் பேசினா பரவாயில்ல அப்படின்னு அது மனசுக்குள்ளே கொஞ்சனும் கெஞ்சனுங்கிற ஆசை இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த நேரம் இல்லாமல் அதிகாரத்தை வெளிப்படுத்தி நல்ல ஆன்மகனாக வளர்க்கக்கூடிய பக்குவம் தான் அதாவது அப்பாவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அம்மா அப்படிங்கிறது வந்து நீங்கள் குழந்தை பண்ணாத தப்பு பண்ணால் கூட அதை வந்து பாராட்டி பேசி ஆறுதல் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் அம்மா இருந்துகிட்டு இந்த கோணங்களில் தான் நிறைய குழந்தைகள் மாறுபட்டுறாங்க சும்மாவே

பெண்ணை பெண்ணாக அதாவது பொண்ணு வந்து பொண்ணாட்டை வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க சாஸ்திர ரீதியாக சான்றோர்கள் அன்னைக்கு அது அதே மாதிரி வச்சுருந்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது நிறைய குடும்பங்கள் ஆண்களே வேலைக்கு போகிறது கிடையாது பெண்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து ஆண்களுக்கு கொடுக்கக்கூடியது ரெண்டாவது ஆண்கள் பண்ணக்கூடிய கெட்ட அதை தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட இந்த பெண்கள் காசு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இதை தலைமகனோ கலை கடைசி மகனோ அப்படிங்கிற பேச்சு கடமில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து ஆணுக்கு மேலே பெண்கள் வந்து சராசரி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய சாதனையாக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம் எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது நிறைய கஷ்டங்கள் ஆண்கள் வந்து குடும்பத்தை பற்றி நினைக்காம கவலை இருக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி பெண்கள் வந்து தனக்கும் கஷ்டப்பட்டு சந்ததிகளுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு கணவருக்காகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா அதுவெல்லாம் நீங்கள் எத்தனை தியாகம் சொன்னாலும் வார்த்தையில் எழுத முடியாது அது வாழ்க்கையில் பார்க்கும்போது தான் புரியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து பரிகாரங்களை பற்றியும் ஜோதிடம் பற்றியும் ஆன்மீக தகவல் நிறைய எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க பெருமையாக வாழ்ந்திருக்காங்க அதிர்ஷ்டமாகவும் வாழ்ந்திருக்காங்க என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்